உலகத்துல அதிக விவாகரத்துகள் நடக்கக்கூடிய நாடுகளினுடைய பட்டியல் வந்து இப்போ வெளியாகி இருக்கு கடந்த ஏப்ரல் மாதம் இந்த தரவரிசையில இந்தியா வந்து இடம்பெறாத நிலையில அதுக்கு அடுத்ததா எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புல இந்தியா வந்து கடைசி இடத்துல இருக்கா திருமணம் நடக்கிற வேகத்தை விட விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா அதிகமாகவே இருக்கு ஒரு ஆணும் பின்னும் சேர்ந்திருக்கும் உறவுல நல்ல விஷயங்கள் இருக்கிறது போலவே கசப்பான சில விஷயங்களும் இருக்கதா செய்யுது இதை சரியா கையாண்டு கடந்து வாரவங்கள விட இல்ல இது சரி வராது அப்படின்னு சொல்லி இதைப்படியும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றவங்கதான் இப்போ அதிகமாகவே இருக்கிறாங்க ஒரு விஷயம் சகிச்சுகிட்டு எந்த ஒரு உறவலையும் ஆனாலையும் பெண்ணாலையும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் பாத்தீங்க இப்ப இருக்கக்கூடிய அதிகமாகவே இருக்கு இல்லாட்டி திருமணம் குடும்பம் குழந்தைகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்க வந்து தயாராவே சொல்லி சொல்லக்கூடிய பல இளைஞர்கள் இப்பவும் இருக்கதா செய்யறாங்க இந்த மாதிரியான காரணங்களால விவாகரத்துகளும் அதிகமாயிருச்சு இந்த நிலையில அதிகமான விவாகரத்துகள் பதிவாகும் நாடுகளினுடைய பட்டியல் சமீபத்துல வெளியிடப்பட்டிருக்கு இந்த பட்டியலை பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய விவாகரத்து விகிதம் வெறும் ஒரு சதவீதமாக பதிவாகிருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அடுத்தபடியா வியட்நாம் பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல குறைவாக விவாகரத்துகள் நடக்கக்கூடிய இரண்டாவது நாடாக இருக்கு போர்த்துகீஸ் நாடு உலகத்திலேயே அதிக விவாகரத்துகள் பெறும் நாடாக கண்டறியப்பட்டிருக்கு இந்த தகவலின் அடிப்படையில போர்த்துகீஸ்ல தொண்ணூற்று நான்கு சதவீத திருமணங்கள் விவாகரத்துலதான் முடியுதான் அடுத்த இடத்துல ஸ்பெயின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஐந்து சதவிகிதத்தோடும் பின்லாந்து பெல்ஜியம் பிரான்ஸ் ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகள்ல விவாகரத்து விகிதம் ஐம்பது தாண்டி இருக்கிறதா சொல்லப்படுது அமெரிக்கா அதே மாதிரி கனடால ஐம்பது சதவீதம் பேர் விவாகரத்து செய்து சொல்லப்படுது இவற்றோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவுல குறைவாகவே விவாகரத்துகள் நடக்கிறதாகவும் இதுக்கு சட்ட அமைப்புகள்தான் காரணம் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு